ரைட் இப்போ அடுத்து சொன்னோம் நோட்ஸ் அடி பாருங்க அப்ப இலக்கம் ஒன்று போட்டோம் ஒன்றுனா படிக்க போடுறோம் நெய்யரி குழாய் மூலகங்கள் தலை போட்டிருப்பீங்க நெய்யரி குழாய் மூலகங்கள் இந்த தலையை போட்டிருப்பீங்க சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் நெய்யரை குழாய் மூலகங்கள் அவை எவ்வாறு இருக்கும் அவை எவ்வாறு இருக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கு படத்தில் பாருங்க ரெண்டு படம் இருக்கு அதுல கையில் இருக்க படத்தை பாருங்க அதுல அந்த கிரீன் கலர் இருக்கிற படம் இப்படி இருக்கின்ற படம் இது ஒரு குழாய் மூலகம் இது அடுத்த நெய்யரி குழாய் மூலகம் இது மூலகத்தின் முனைத்தாட்டுகள் இப்படி முனைத்தாட்டு இருக்கும் இதுல முனைத்தாட்டு இப்படி இருக்கும் அந்த முனைத்தாட்டுகள் இப்படி துளைகளை கொண்டிருக்கும் அந்த துளைகளை கொண்ட தட்டை சொல்வது நெய்யரி தாட்டுன்னு சொல்லுவோம் நெய்யரித்தாட்டு இவ்வாறு நெய்யரி குழாய் மூலகம் இதொரு குழாய் மூலகம் குழாய் மூலகம் என்பது ஒன்றில் ஒன்று அடுக்கப்பட்டு உருவாக்கப்படுவதுதான் நெய்யரி குழாய் என்று சொல்வோம் தாவரத்தின் முழு உயரத்திற்கும் குழாய் மூலகங்கள் அடுக்கப்பட்டு வருவதுதான் நெய்யரி குழாய் என்று அழைக்கப்படும் இந்த குழாய் மூலகத்தை பற்றி கதைக்கும் போதோ இந்த முனைகளை காணப்படுற துளையை கொண்ட தட்டை சொல்வது குறித்திருப்போம் சீவ் பிளேட் படத்தை பாருங்க சீவ் பிளேட் முனைவு சுவரில் உள்ள நெய்யரி தட்டு முனைவு சுவரில் உள்ள நெய்யரி தட்டு முனைவு சுவரில் நெய்யரி தட்டு அதாவது அந்த மேல் முனையிலையும் கீழ் முனையிலையும் இருக்கும் மேல் கீழ் கீழ்முனையிலையும் இருக்கும் அது அதுபோன்று வளைத்திருக்கிற மேற்பரப்பிலே அந்த வளைத்திருக்கின்ற மேற்பரப்பிலே வளைத்திருக்கின்ற மேற்பரப்பிலே இப்படி துளைகள் இருக்கும் அந்த துளைகளை கொண்ட மேற்பரப்பை சொல்வது துளைகளை கொண்ட மேற்பரப்பை சொல்வது ஏரியா நெய்யரி பரப்பு என்று சொல்லுவோம் இந்த துளைகளை கொண்டு வந்த பரப்பை சொல்வது அது நெய்யரி பரப்பு அல்லது துளைகளை கொண்டு நெய்யரி பரப்பு நெய்யரி பரப்புன்னு சொல்லுவோம் அல்லது துளைகளை கொண்ட நெய்யரி பரப்புன்னு சொல்லுவோம் துளைகளை கொண்ட நெய்யரி பரப்பு ஒவ்வொரு சொல்லையும் எழுதிக்கொள்ளும் துளைகளை கொண்ட நெய்யரி பரப்பு இப்படி அடுத்தடுத்த நெய்யரை குழாய் மூலம் சந்திக்கின்ற புறத்தோடு கோடா தெரியும் ரெண்டு மேற்பரப்பு இப்படி கோடா தெரியும் நெய்யரை குழாய் என்பது நெய்யரை குழாய் மூலகம் என்பது கருவை கொண்டிருக்க மாட்டாது இளைமணி உட்பட ஏனைய புன்னங்களை கொண்டிருக்க மாட்டாது குளிய வன்கூட்டை கொண்டிருக்க மாட்டாது குளிய வன்கூடு நுண்குழாய் நுண்புன் இலை இடைத்தரவிழை ஆகிய இளை வலைப்பின்களை கொண்டிருக்க மாட்டாது மாத்திரம் உரு மாத்திரம் இப்படி இந்த சுற்றுப்புறத்துல இருக்கும் ஆவே இந்த கலம் சுயாதீனமாக தொழிற்பட முடியாது அது தானாக சக்தியை உருவாக்க முடியாது தானாக தனது தேவையான புரதங்களை உருவாக்க முடியாது இருக்காது எந்த ஒரு புன்னங்கும் இருக்காது குளியோரும் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அது ஓரத்துல இருக்கு விளிம்புல இருக்கும் குளியோரும் மட்டும் இப்படி ஓரத்துல விளிம்புல இருக்கும் அவன் நடுவுல வரும் குழாயிருக்கு இது புற இந்த படம் புற தோற்றம் அவே இந்த படத்துக்குள்ள பொழுதுங்க புறத்தோற்றம் தோற்றம் வலிப்புற தோற்றம் ஆவே நெய்யக்குழாய் என்பது நெய்யக்குழாய் மூலகங்கள் கருகற்றது புன்னங்கம் அற்றது என்பதால் அது தனித்து தொழிற்பட முடியாது அதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கு பதார்த்தங்களை கொடுப்பதற்கு ஒவ்வொரு நெய்யரி குழாய் மூலத்துக்கு பக்கத்துல மீண்டும் ஒரு இப்படி நீளமான கலம் பக்கத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் நீள திசையில் ஒட்டி கொண்டிருக்கும் அது சமாந்தரமாக நீளத்திசையில் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த கலந்து சொல்வது கம்பெனியன் செல் துணைக்கலம் துணைக்கலம் கம்பனியன் செல் துணைக்கலம் அடுத்தது இதனுடைய முனைச்சுவர் இதனுடைய முனைச்சுவரும் சந்திக்கிறோம் அப்படி கோடா தெரியும் அவன் இதுல குறிக்க சொன்னேன் முனைச்சுவர் இந்த கோடு செண்டுடைய செண்டு கலத்துடைய அந்த முனையின் சந்திக்கிற இடம் முனைச்சுவர் படங்கள் விளங்கி எடுத்தாலே பெரிய விஷயம் முனைச்சுவர் ரைட் இவ்வளவு குறிக்கப்பட்டிருக்கும் நெய்யரி தட்டி நெய்யரி பரப்பு துணைக்கலம் அல்ல துளைகளை கொண்ட நெய்யரி பரப்பு முனைச்சுவர் எல்லாம் குறித்திருப்போம் இப்போ நெடுக்கால் வட்டி பார்த்தால் அதான் முதல் இருக்கிற படம் நெடுக்கால் வட்டி பார்த்தால் அது நல்ல டாக்கா காட்டிக்கிறது படத்திலே பாருங்க நல்ல டாக்கா காட்டிக்கிறது இது ஒரு நெய்யரி குழாய் மூலகம் அதனுடைய கலைச்சுவர் படத்தை பாருங்க இது ஒரு நெய்யரி குழாய் மூலகம் இது அவனுடைய முனைவு தட்டு இந்த இடத்துல இருக்கிற தட்டு அல்ல ரெண்டு தட்டு சந்திக்கிற இடம் இதர முனை முனை சந்திக்கிற இடம் இதிகுழாய் மூலகம் பாருங்க இது ஒரு நெய்யரி குழாய் மூலம் இது ஒரு குழாய் மூலம் அந்த நெய்யுழாய் மூலகத்தை முனைகள் சந்திக்கிற இடத்துல நெய்யரி தட்டு இருக்கும் துளைகளை கூட நெய்யரி தட்டு இருக்கும் அவங்க போட்டுக்கிறார் நெய்யரி தட்டுன்னு பிளேட் நெய்யரி தட்டு அப்ப இந்த நெய்யரி குழாய் மூலம் இந்த நெய்யரி குழாய் மூலகம் அவ இங்க மேல குறிச்சிருக்கிறார் பாருங்க சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் எஸ் பட்டுங்க சீவ் டியூப் எலிமெண்ட் நெய்யரி குழாய் மூலகம் இதானே இது ஒரு நெய்யரி குழாய் மூலகம் தானே இது அடுத்த நெய்யரி குழாய் மூலகம் அவல எஸ் பட்டுங்க சீவ் டியூப் எலிமெண்ட் நெய்யரி குழாய் மூலகம் பாருங்க இந்த நெய்யரை குழாய் மூலத்துக்கு கறி இருக்காது குளிய வன்கூடு இருக்காது ஏனைய புன்னங்கள் இருக்காது ஆனால் குளிய மட்டும் நெடுக்கப்பட்ட முதலே பார்த்தால் குளிய மட்டும் இப்படி ஓரத்திலே இந்த விளிம்புல இப்படி இருக்கும் இப்படி ஒரு பட்டிகை போட்டு மெல்லி சரிக்கும் அதெல்லாம் படத்துல இருக்கிற மாட்டோம் நோட் எழுதுவோம் அப்படி ஓரத்துல மெல்லி ஒரு பட்டியா இருக்கும் அவை உள்ளுக்கும் பெரிய ஒரு வழிதான் இருக்கும் ஏன் அந்த வழி இருக்குன்னு சொன்னால் சேதன உணவை இலகுவாக கடத்துவதற்கு இந்த களத்திலிருந்து சேதன உணவு இந்த நெய்யரி தட்டின் ஊடாக இங்கே வரும் அடுத்த நெய்யரி தட்டில் இருக்கும் அடுத்த நெய்யிக் குழாய் மூலத்துக்கு போகும் நெய்யரி குழாய் ஊடாக உணவு சேதன உணவு அல்லது பாயி சேத நோயை கொண்ட பாயி கடத்தப்படுவதற்கு இலகுவாகத்தான் இந்த குளிய ஊரு ஒடுக்கப்பாட்டு இந்த ஓரத்துல மட்டும் கலைச்சுவரோடு தொட்டவாறு இருக்கும் ஆகவே இதனுடைய தொழிற்பாட்டை பேணுவதற்கு தொழிற்பாட்டை பேணுவதற்கு உதவி செய்வதற்கு ஒவ்வொரு நெய்யரி குழாய் மூலத்துக்கு பக்கத்திலையும் ஒவ்வொரு நெய்யரி குழாய் மூலத்துக்கு பக்கத்திலையும் இப்படி தெளிவான அடர் கரு இப்படி தெளிவான பெரிய கரு இவை கொண்ட கலங்கள் இருக்கும் அந்த கலங்கள் தான் துணைக்கலம் அதுல போட்டு பாருங்க நியூக்ளியஸ் ஆஃப் கம்பனியன் செல் நியூக்ளியஸ் ஆஃப் கம்பனியன் செல் துணைக்கலத்தின் கரு தெளிவான கரு இருக்கும் பெரிய கரு இருக்கும் அப்போ இந்த கலாம் இந்த கோட்டோட பட்டம் எப்படி போடுவோம் துணை துணைக்கலாம் துணைக்காலத்தின் கரு குருப்பீங்க நியூக்ளியஸ் ஆஃப் ஆப் செல் துணைக்காலத்தின் கரு இந்த போர்டர்ல துணைக்கலம் கோடு போட்டு குறையும் அந்த கருவை கொண்ட கலம் துணைக்கலம் அந்த துணைக்களத்தின் கலச்சுவரம் இது அந்த கலச்சுவரோட தொட்டவாடம் குறையும் துணைக்கலம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் அப்போ இந்த நெய்யரை குழாய் மூலகம் என்பது தொழிலுக்குரிய பதார்த்தங்களை தொகுத்துக் கொள்வது கடினம் எல்லா அங்கங்களையும் இழந்திருப்பதால் எல்லா பாத விழந்திருப்பதால் அவை இந்த நெய்யரி குழாய்க்குரிய அனைத்து உதவிகளையும் செய்ய போறது வேற என்னென்ன பதார்த்தம் தேவை அந்த எல்லாம் வாங்கி கொடுப்பது இந்த பக்கத்துக்கு துணைக்கலம்தான் அவர் தான் அவர் புரோதத்தை கொடுப்பார் முதல் உரிமைக்குறதுக்கான பதார்த்தங்களை கொடுப்பார் சக்தியை கொடுப்பதுல இந்த துணைக்கலம்தான் அவை இந்த துணைக்கலம் உருவாக்குற பதார்த்தங்கள் துணைக்கலம் உருவாக்குற பதார்த்தங்களை இலகுவாவிற்கு கொடுப்பதற்கு இதுல நிறைய பிளாஸ்மா டெஸ்மாக்கள் இருக்கும் நிறைய பிளாஸ்மா டெஸ்மா இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய பிளாஸ்மா டெஸ்மா இருக்கும் போட்டுக்கு பாருங்க பிளாஸ்மா டெஸ்மா முதல் வினைப்பு ஒன்றை குறிச்சு காட்டிக்கிறார் முதல் வினைப்பு பிளாஸ்மா டெஸ்மா அப்ப இது என்ன தோட்டம் இந்த படம் நேனா வேணா மூனா குறிச்சு கொடுங்க நேனா வேணா மூனா நடுக்கு வெட்டு சரியா நேனா வேணா மூணா நடுக்கு வெட்டு இப்போ அந்த ரெண்டு படத்தையும் ஒட்டுங்க தலையங்க போட்டுமே நெய்யரி குழாய் மூலகங்கள் அதுக்குள்ள ரெண்டு படத்தையும் ஒட்டுங்க அதுல இந்த படம் கீர தெரியணும் இந்த படம் கீர தெரியணும் லேபரிங் தெரியணும் இந்த படம் குறிக்க தெரியணும் இந்த படத்தை போட்டு குறி குறிக்க சொல்லி கிளியெல்லாம் கேட்பார் அமைப்பு கட்டுற வினாவில் சரியா புள்ளே ரைட் இப்போ படத்தை ஒட்டினால் நோட்ஸுக்கு வாங்கும் நேரிபிளாய் மூலகத்திலே பாயிண்ட்ஸ் மூலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க பாயிண்ட்ஸ் அகேரே உறாமலகம் ஒன்று போல பாயிண்ட் போயிண்ட் உறமில்லகம் ஒன்று இவை இவை கரு கரு மா ரைபோசோம்கள் கருகுமா ரைபோசோம்கள் தெளிவான புன் வெட்டிடம் தெளிவான புன் வெட்டிடம் குளிய வன்கூட்டின் மூலகங்கள் குளிய வன்கூட்டின் மூலகங்கள் இசோ கூறுகள் குளிய வன்கூறு யார் நுண்குழாய் நுண்ணிலை இடைத்தரவுல என்று படித்திருப்போம் கரு ரைபோசோம் தெளிவான புன்வெட்டிடம் குளியவன்கூட்டின் மூலகங்கள் சொக்கூறுகள் ஆகியவை அற்றவை ஆகியவை அற்றவை அற்றவை இவை கரு ரைபோசோம்கள் தெளிவான புன்வெற்றிடம் குளிய வன்கூட்டின் மூலகங்கள் சொக்கூறுகள் ஆகியவை அற்றவை இல்லை உரமிலக்கன் செண்டு அடுத்த கோடு இட வழி விடாமல் உருமிலக்கன் செண்டு ஆனது குளிய உரு ஆனது குளியூர் எப்படி இருக்கும் இந்த ஓரத்துல மட்டும் இப்படி இருக்கும் ஒரு சின்ன எடுத்துக்கோனா சின்னுடைய அந்த உள்பக்கத்துல அப்படி ஒட்டி கொண்டிருப்பது போன்ற ஒரு நெல்லிய படையாக இருக்கு அவை இங்க எப்படி இருக்கும் நடுவில் வரும் வழிதான் இருக்கும் அவை சேத உணவு இலகுவாக கடத்தப்படும் எழுதி கொள்ளும் ரெண்டு கொளியகுரு ஆனது சுற்றுக்குரிய சுற்றாயலுக்குரிய சுற்றிய சுற்றலுக்குரிய மெல்லிய படையாக ஒடுக்கப்பட்டுள்ளது சுற்றலுக்குரிய மெல்லிய படையாக ஒடுக்கப்பட்டுள்ளது குளியவுரு ஆனது சுற்றாய மெல்லிய படையாக ஒடுக்கப்பட்டுள்ளது அப்ப அத நாம எந்த ஒரு படத்துல அப்படி கீறி இருக்க மாட்டோம் என்ன குளியவுரு மட்டும்தான் அல்ல உள்ளுக்கு குளியொரு மட்டும்தான் இருக்கா குளியவுரு அந்த ஓரத்திலே மட்டும் ஓரத்துல மட்டும் ஒரு மெல்லிய படையா இருக்கும் என்பது அவனுக்கு இப்படி ஒரு அந்த படத்துக்கு பக்கத்துல இப்படி கிருநாள் இது ஒரு குழாய் மூலகம் இப்படி கிருநாள் குழாய் மூலகத்தை இப்படி கீறி காட்டினால் இது கலைச்சுவார் முதல் ஒரு மென்சாவோ இப்படி குளிய ஊர் இப்படி ஓரத்துல மட்டும் இப்படி ஒரு மெல்லிய ஒரு படையா இருக்கு குளியரு பட்டிகை மெல்லிய குளிய உரு பட்டிகை எது பிளங்குவோ அதெல்லாம் குளிச்சு வச்சு தனி தனியொரு படத்தை கீறி இது நெய்யரை தட்டு இந்த முனையிலையும் இருக்கும் இதே நெய்யரை தட்டு இருக்கும் குளியூர் இப்படி பக்கத்திலே ஓரத்துல மட்டும் ஒட்டி ஒட்டிக்கொண்டிருக்கோம் அதான் மெல்லிய குளியறு பட்டிகை அது நடுவுல கூட எதுவுமே இருக்க மாட்டாது அவை வெறும் வழி ஏன் அப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் சேதன உணவை அல்லது அந்த சேதன உணவை கொண்ட பாயை இலகுவாக அடுத்தடுத்த நீரை குழாய் மூலமுன்னா கடத்துவதற்கு விரைவாக கடத்துவதற்கு கொஞ்சம் டைம் போதுன்னு மெதுவாக சொன்னா சொன்னால் கொஞ்சம் பேர் இன்ஜெக்ஷன் போன போடாக்க போன போட போனாக்க கொஞ்சம் பேர் வந்து சேர வேண்டியிருக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆஹ் அதுக்காக தான் நான் அப்படி மெதுவாக்கரைச்சு கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க சரியா ரைட் இப்போ அப்போ அது ரெண்டு விஷயம் காரணமாக நான் மேலே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறான் அதாவது கிடைக்கிற நன்மை என்ன அப்போ அடுத்த கோட் எழுதுகோ ஒரு கோட்டை விட்டு வேற கலரை யூஸ் பண்ணுங்க இப்போ கோட்டை விட்டு வேற கலரை யூஸ் பண்ணுங்க மேற்கூறிய இயல்புகள் காரணமாக மேற்கூறிய இயல்புகள் காரணமாக மேற்கூறிய இயல்புகள் காரணமாக இவை வெபினார் ஏரிப்ளை மூலங்க இவை சம்மூடாக சம்மூடாக கூறுகள் தம்மூடாக போசனை கூறுகள் மிக சுவாதீனமாக மிக சுவாதீனம் என்று சொன்னால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிகச்சுவாதீனமாக மேற்கூறிய இயல்புகள் காரணமாக இவை தம்மூடாக போசனைக் கூறுகள் மிகச் சுவாதீனமாக மிக சுவாதீனமாக எந்த தடையும் இல்லாமல் அசைவதை அனுமதிக்கின்றன அசைவதை அனுமதிக்கின்றன அசைவதை அனுமதிக்கின்றன இனி ரெண்டாவது பாயிண்ட் பிள்ளைகள் இரண்டாவது பாயிண்ட் பாயிண்ட் அப்போ இது ஒரு குழாய் மூலகம் இது ஒரு நெய்யரி குழாய் மூலகம் அடுத்தடுத்த நெய்யரி குழாய் மூலம் அவருடைய முனைகளிலே சந்திக்கும் ஒவ்வொரு முறை நெய்யத்தட்டு இருக்கும் இதுல நெய்யரி தட்டு இருக்கும் இல்ல நெய்யரி தட்டு இருக்கும் நெய்யரி தட்டு இருக்கும் அப்ப நெய்யரி தட்டுகள் ஒன்றொன்று சந்திப்பதன் மூலம் இந்த முனைச்சுவர்லே ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு உருவாவுதான் நெய்யரி குழாய் என்று சொல்லப்படும் தாவரத்தின் இலை இலைவாயிலே இலைவாய் தொடக்கம் வேறு வரைக்கும் இருக்கும் ரைட் அவளை கொடுங்க ரெண்டாவது பாயிண்ட் நெயரி குழாய் மூலகங்களின் தொடர்கள் நெயரி குழாய் மூலகங்களின் தொடர்கள் தொடர்கள் நெயரி குழாயை உருவாக்குவதற்காக நெய்யரி குழாயை உருவாக்குவதற்காக குழாயை உருவாக்குவதற்காக ஒழுங்கு அமைந்துள்ளன குழாயை உருவாக்குவதற்காக ஒழுங்கு அமைந்துள்ளன ஸ்ட்ரோக் அடுத்த கோடு அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம் அடுத்த கோடு நெய்யரை குழாய் மூலகங்கள் நெய்யரை குழாய் மூலகங்கள் ஒன்றன் மீதொன்று ஒழுங்கமைந்து ஒன்றன் மீதொன்று ஒழுங்கமைந்து ஒன்றன் மீதொன்று ஒழுங்கமைந்து நெய்யரி குள உருவாக்கப்படுகின்றது நெய்யரை குழாய் உருவாக்கப்படுகின்றது நெய்யறி குழாய் உருவாக்கப்படுகின்றது இல்லை நெய்யரி குழாய் தாவரம் பத்து மீட்டர்ன்னு சொன்னால் நெய்யரி குழாய் நீளம் பத்து மீட்டர் அப்படிலாம் கற்பனை இருக்கணும் இல்லாடி விளங்காது அடுத்த பாயிண்ட்ஸ் மூன்றாவது பாயிண்ட்ஸ் நெய்யரி குழாய் மூலங்களே மூன்றாவது பாயிண்ட் நெய்யரி குழாய் மூலத்தில் மூன்றாவது பாயிண்ட் நம்ம சொல்ல போறது அடுத்தடுத்த நெய்யரி குழாய் மூலம் சந்திக்கிற இந்த சந்தியை பற்றி கதைக்க போன்றோம் அடுத்தடுத்த நெய்யரை குழாய் மூலகம் சந்திக்கிற சந்தியை பற்றி கலைக்க போன்றோம் ஆ அப்போ அடுத்தடுத்த கலங்குடைய முனைகள் சந்திக்கணும் எப்படி இருக்க இதோடைய நெய்யரி தட்டும் நெய்யரி தட்டு சந்தித்து இப்படி இருக்க பதார்த்தங்கள் போகும்னு சொல்லப்போறோம் இவற்றிடையே இவற்றுக்கிடையே உள்ள இவற்றுக்கிடையே உள்ள இவற்றுக்கிடையே கிடையாது தலையங்கம் இவற்றுக்கிடையே உள்ள முனைச்சுவர்களில் முனைச்சுவர் மீன் ஒன்றை ஒன்று தொடுகின்ற சுவர் இவற்றுக்கிடையே உள்ள முனைச்சுவர்களில் நெய்யரித்தட்டு முனைச்சுவரில் தட்டு துளைகளை கொண்ட தட்டு நெய்யரை சோக் துளைகளை கொண்ட தட்டு காணப்படும் நெய்யரை சோக் துளைகளை கொண்ட தட்டு காணப்படும் இந்த நெய்யரி தட்டுற தொழில் என்ன இங்க இருக்கிற உணவை இங்கே போகிறதுக்கு அனுமதிக்கிறது எந்த தடையும் இல்லாமல் அனுமதிக்கும் வேகமாக விடும் வேகமாக ஜெல்லவிடும் அடுத்த கோடு வேற கலர் எழுதுவோம் நெய்யரி தட்டுக்களின் தொழில் நெய்யரித்தட்டுகளின் தொழில் போட்டு டேஷ் பண்ணிட்டு வேற கலர் ரிசோர்ஸ் புக்ல மா ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி படிச்சு நம்ம கரை காணையலாது கேள்லி கான்செல் பண்ணேலாது ஆவே அடுத்த கோல்டு எழுதுங்கும் நெய் எரி தட்டுகளின் தொழில் நெயரித்தட்டு என்பது அடுத்த அடுத்த நெய்யரி குழாய் சந்திக்கின்ற முனையில் இருக்கின்ற துளையை கொண்ட தட்டு டேஷ் பண்ணி நேருக்கு எழுதுகும் ஒரு நெய்யறி குழாய் மூலகத்திலிருந்து இருந்து மூலம்னா சொல்லுவோம் எலிமெண்ட் ஒரு கலத்தை குறிக்கும் ஒரு நெய்யரி குழாய் மூலகத்திலிருந்து அடுத்துள்ள நெய்யரி குழாய் மூலகத்துக்கு அடுத்துள்ள நெய்யரி குழாய் மூலகத்துக்கு பாயிகளின் பாயிகளின் அந்த சேதன உணவை கூட கூறு பாயிகளின் சோ சேதன உணவின் சோக் சேதன உணவின் அசைவை அனுமதித்தல் அசைவை அனுமதித்தல் சேதன உணவின் அசைவை அனுமதித்தல் நிறைய பேர் பிந்து வந்திருக்கீங்க இப்பவும் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்திருக்கீங்க கிளாஸுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் உள்ள ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கு நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் உள்ள கிடைக்காது இதுவரையும் உள்ளது இந்த போர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் உள்ள

சரி பிள்ளை என்பது யார் துணைக்கலம் என்பது யார் கவனம் ஒவ்வொரு நெய்யக்குழாய் மூலத்து பக்கத்துலையும் நெய்ரிக் குழாய் மூலகங்களுக்கு கறி இருக்காது எந்த ஒரு புன்னங்கோம் இருக்காது குளியூர் மட்டும் இப்படி என்ன குளியூரு மட்டும் இது ஒரு குழாய் மூலகம் இது ஒரு நெய்ய குழாய் மூலகம் கண்டபடி இப்படி ஆயிரக்கணக்கிலே வந்து இப்படி அடுத்த நெய்யும் இப்படி இப்படி தொடர்ச்சியே இருக்கும் அல்ல குடியூர் மட்டும் இப்படி ஓரத்திலே இந்த முதல் முதல் மின்சபை தொட்டவாறு ஒரு மெல்லிய பட்டியா இருக்கும் ஒவ்வொரு நெயரி குழாய் முழுவதுக்கும் செண்டு முறை இருக்கும் ஒவ்வொரு முறையிலயும் துளைகளை கொண்ட நெய்யரி தட்டு இருக்கும் இப்படி செண்டு அடுத்தடுத்த கலங்கள் சந்திக்கிறது இப்படி இருக்கிற நெய்யரி தட்டு பதார்த்தங்கள் கடத்தப்படுறது எந்த ஒரு தடையும் விதிக்காது எந்த ஒரு தடையும் விதிக்க மாட்டாது ஆனால் இவர் தொழிற்படுத்த தேவையான சக்தி ஏனைய பதார்த்தங்கள் யாவையும் கொடுப்பதற்காக பக்கத்திலே இப்படி நீள திசையிலே சமாந்தரமாக ஒவ்வொரு குழாய் மூலகத்துக்கும் ஒவ்வொரு துணைக்களம் ஒட்டி கொண்டிருக்கும் அது இப்படி தெளிவான பெரிய கருவை கொண்டிருக்கும் அது குளிய ஊரு அடர் குளிய ஊராய் இருக்கும் டென்சிட்டி கூடிய உருக்கம் அடர் குளிய ஊர் இறக்கம் அடர்த்தியான குளிய ஊர் இருக்கம் அவை இந்த கருவின் மூலம்தான் இவருடைய தொழிற்பாடு கட்டுப்படுத்தப்படும் இவருடைய இவருடைய ரைபோசம் தோக்குற புரதம் தான் இவருக்கு கொடுக்கப்படும் இவருடைய இளைமணி தோகுன்ற ஏடிப்பி தான் இவருடைய செயற்பாடு கொடுக்கப்படும் அவை எல்லாமே இந்த துணைக்கிளம் தான் அவை துணைக்களம் இல்லாவிட்டால் குழாய் தொழிற்பட முடியாது அப்ப நெய்யரி குழாய்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு வருவது குழாய் மூலகங்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு வருவது நெய்யரி குழாய் என்று சொல்வோம் இந்த நெய்யரி குழாய் ஊடாக சேதன உணவு கொண்டு செல்லப்படுற செயற்பாட்டை சொல்வது கடத்தப்படுற செயற்பாட்டை சொல்வது உரிய கொண்டு செல்லல் உரிய கொண்டு செல்லல் உளயம் டிரான்ஸ்போர்ட் உரிய கொண்டு செல்லு சொல்லப்படும் உரிய கொண்டுசல் என்ற கருத்து நெய்யறி குழாய் ஊடாக உணவு இப்படி தொடர்ச்சியா கடத்தப்படும் செயற்பாடு உணவு சேதன உணவு தாவரத்திலே ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையை நோக்கி சேத உணவு கடத்தப்படுவதை அஞ்சு பொறுத்த வரைக்கும் நெய்யரி குழாய் ஊடாகத்தான் அஞ்சு அஞ்சியங்களை பொறுத்த வரைக்கும் நெய்யரி குழாய் ஊடாகத்தான் கடத்தப்படும் அடுத்தடுத்த நெய்யரி குழாய் மூல ஊடாக தான் கடத்தப்படும் உரிய கொண்டுசல் என்ற செயற்பாடுலே இந்த துணைக்கலம் பங்கேற்பதில்லை உரிய கொண்டு செல்லல் என்றால் கருத்து இப்படி சேதன உணவு ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறையை நோக்கி கடத்தப்படுறது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுறது அப்படி உணவு கொண்டு செல்லப்படுறதுல இந்த துணைக்கலங்கள் பங்கேற்க மாட்டாது துணைக்கலம் பங்கேற்க மாட்டாது துணைக்கலம் இந்த உரிய கொண்டு செல்லலுக்கு உதவி செய்யும் அதை எப்படி உதவி செய்யும் என்று நாங்கள் கொஞ்சம் இப்ப படிப்போம் பெரும்பாலான விஷயம் யூனிட் ஃபோவிலே பிறகு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் பிறகு வரும் உரியத்தான் இப்படி உணவு கொண்டு செல்லப்படும் என்ற மெக்கானிசம் பொறிமுறை உறவு படிப்போம் அப்ப இப்ப என்ன சொல்ல போறோம் ஆஹ் துணை கலங்கள் என்று போட்டிருப்போம் துணை கலங்கள் என்று போட்டிருப்போம் மூலாவது பாயிண்ட்ஸ் இவை கொண்டு செல்லுகின்ற கலங்கள் அல்ல இவை கொண்டு செல்லுகின்ற கலங்கள் அல்ல இங்கிருந்து இந்த திசையை நோக்கி உணவ கடத்துற கலங்கள் இல்லை சொல்ல அமைப்பு பாருங்க இவை கொண்டு செல்கின்ற கலங்கள் அல்ல ஸ்ரோக் தொடர்ந்து எழுதலாம் ஸ்ட்ரோக் தொடர்ந்து எழுதுங்க உரிய கொண்டு செல்லலில் ஈடுபடுவதில்லை உரிய கொண்டு செல்லலில் ஈடுபடுவதில்லை உரிய கொண்டு செல்லில் ஈடுபடுவதில்லை ரெண்டாவது பாயிண்ட்ஸ் இவை இவை ஒவ்வொரு நெய்யரை குழாய் மூலகத்தினதும் உச்சியில இருந்து வேறு வரைக்கும் எத்தனை நெய்யரை குழாய் மூலகம் அத்தனைக்கும் இவை ஒவ்வொரு நெய்யரை குழாய் மூலகத்தினதும் பக்கத்தில் அருகில் பக்கத்தில் இவை ஒவ்வொரு நெய்யரை குழாய் மூலகத்தினதும் பக்கத்தில் நீளத்திசையில் நீளத்திசைன்றால் இது இதோட தொட்டு கொண்டிருக்கும் இந்த துணைக்களம் இதோட தொட்டு கொண்டிருக்கும் இந்த துணைக்களம் இதோட தொட்டு கொண்டிருக்கும் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அதான் நீளத்திசையில் இப்படி இருக்குல்ல இது ஒரு துணைக்கலாம் இது ஒரு துணைக்களம் இப்படி விட்டு விட்டு இப்படி இடைவெளி விட்டு இருக்குல்ல என்னுடைய முனைவரை தொடுவார் என்னுடைய முனைவரை தொடுவார் அதான் அந்த சொல் நீள திசையில் ஒவ்வொரு நெய்யத்தினரும் பக்கத்தில் நீள திசையில் காணப்படும் கலைச்சுவரோடு கலைச்சுவர் தொட்டவார் அப்படி பிளாஸ்மா என்ன நடுமின்ற ஒட்டப்பட்டிருக்கும் மிக நெருக்கமாக காணப்படும் இவை ஒவ்வொரு நெய்யக்குழாய் மூலகத்தினரும் பக்கத்தில் நீள திசையில் மிக நெருக்கமாக காணப்படும் அடுத்த பாயிண்ட் துணைக்களம் என்ன செய்யும் தான் உருவாக்குற புரதத்தை சக்தியை பதார்த்தங்களை இவருக்கு கொடுப்பதற்காக என்ன செய்யும் பெருமளவு பிளாஸ்மா டெஸ்மாக இணைக்கப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு பிளாஸ்மா டிஸ்வாங் ரைட் அப்படி கொள்ளுவோம் இவை நெய்யரி குழாய் மூலகங்களுடன் எரி குழாய் மூலகங்களுடன் ஏராளமான முதல் வினைப்புகளால் ஏராளமான முதல் வினைப்புகளால் ஏராளமான முதல் வினைப்புகளால் ஏராளமான முதல் இணைப்புகளால் ஹைலைட் பண்ணுங்க ஏராளமான முதல் தொடர் புற்றிருக்கும் ஏராளமான முதல் இணைப்புகளால் புற்றிருக்கும் முதல் இணைப்புகளால் தொடர்புற்றிருக்கும் நாலாவது பாயிண்ட் இவை முனைப்பான பெரிய கரு முனைப்பான பெரிய கரு தெளிவான பெரிய கரு அதான் முனைப்பான ஈஸியா அடையாளம் படுத்தலாம் முனைப்பான பெரிய கரு முனைப்பான தெளிவா பார்க்கக்கூடிய அப்படிதான் பெருசா இருக்கும் முனைப்பான பெரிய அடர் குளிய உரு அடர் குளியவுரு ஆகியவற்றை கொண்டுள்ளன அடர் குளியவுரு ஆகியவற்றை கொண்டுள்ளன அடுத்த இவருக்கு உதவி செய்கிற புன்னங்கம் யார் இவரில் காணப்போற புன்னங்கங்கள் தான் முக்கியமா கருவும் ரைபோசம் முக்கியம் எல்லாம் தான் பிரதம கருவையும் ரைபோசமையும் சொல்லப்போறோம் வெளிய குழு இதன் கரு குமாரோசோம் ஆகியவை இதன் கரு குமாரோசோம் ஆகியவை இதன் கருகுமார் ஐபோசோம் ஆகியவை அயலில் உள்ள நெய்யரி குழாய் மூலகங்களுக்கும் அயலில் உள்ள நெய்யரி குழாய் மூலகங்களுக்கும் சேர்த்து தொழில் புரியும் கரு ரைபோசோம் ஆகியவை அயலில் உள்ள நெய்யறிக் குழாய் மூலகங்களுக்கும் சேர்த்து தொழில் புரியும் இனி அடுத்த பாயிண்ட்ஸ் துணைக்களங்களே அடுத்த பாயிண்ட்ஸ் இந்த துணைக்களம் தொடர்பாக நாங்கள் ரெண்டு முக்கியமான சொற்கள் படிக்க போன்றோம் துணைக்கலங்கள் தொடர்பாக இந்த ரெண்டு முக்கியமான சொற்கள் படிக்க போன்றோம் மொதலாவது சொல் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை ஏற்றம் இரண்டாவது சொல் உரிய சுமை இறக்கம் பிரித்து மன சேர்த்து மனதெல்லாம் பிளையம் லோடிங் அண்ட் பிளையம் அன்லோடிங் உரிய சுமை ஏற்றம் அண்ட் உரிய சுமை இறக்கம் அது என்ன உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை இறக்கம் என்று சொன்னார் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை ஏற்றத்துக்கும் உரிய சுமை இறக்கத்துக்கும் துணைக்கலங்கள் உதவி செய்யும் துணைக்கலங்கள் உதவி செய்யும் பொதுவாக பொதுவாக உரிய சுமை ஏற்ற உதவி செய்ய இலையிலே காணப்படுற உரியத்தின் கலம் துணைக்கலம் இலைகளே இலைகளிலே உரியம் இருக்கும் அந்த உரியத்திலே காணப்படுற துணைக்கலம் தான் உரிய சுமை ஏற்றத்திலே பங்கேற்கும் உரிய சுமை இறக்கத்திலே பங்கேற்பது உணவை சேமிக்கின்ற இளையத்திலே காணப்படுற உரியத்தின் துணைக்கலம் பதார்த்தங்களை சேமிக்கின்ற பாகத்திலே காணப்படுற உரியத்தின் துணைக்கலந்தான் உரிய சுமை இறக்கத்தில் பங்கேற்கும் ஒரு தாவரத்துல காணப்படுற எல்லா துணைக்கலங்களும் உரிய சுமை ஏற்றத்திலும் உரிய சுமை இறக்கத்திலும் பங்கேற்பதில்லை இலையில காணப்படுற இலைகளில் காணப்படுகின்ற துணைக்கலங்கள் உரிய சுமை ஏற்றத்தில் பங்கேற்கும் அது போல அந்த சேமிப்பு பாகங்கள் போன்ற வேர்கள் கிழங்குன்னு சொல்லுமே வேறுதான பொதுவா கிழங்கா மாறும் அல்லது சில தண்டுகளும் சேமிப்பு பாவம் மாறும் படிக்கலாம் அவை இன்னும் சில பாகங்கள காணப்படுற துணைக்கலங்கள் தான் ஆஹ் உரிய சுமை இறக்கத்திலே உதவும் அந்த உரிய சுமை இறக்கத்திலே பங்கேற்கின்ற அந்த துணைக்கலங்களை விசேடமா சொல்லுவாங்க இடம் மாற்றும் கலங்கள் இடம் மாற்றும் கலங்கள் சொல்லுவோம் நான் ஒரு படம் கறிக்காண்ட உங்களுக்கு இலவா விலங்கம் இலவா விளங்கம் கொஞ்சம் பெரிய படம் தான் இது ஒரு நெயரி குழாய் மூலகம் இடம் போதாண்டதுல சின்ன சின்ன ஆக்குறேன் இது ஒரு நெயரி குழாய் மூலகம் இப்படி துளைய கொண்டு நெய்யறி தட்டி இருக்கோம் இது அடுத்த நெய்யறி குழாய் மூலகம் சின்னதான் கீரணம் இது அடுத்தடுத்து நெய்ய் மூலத்துக்கிடையே காணப்புற நெய்யரி தட்டு இப்படி இருக்கும் இப்படி லட்சக்கணக்கான நெய்யறிக் குழாய் முதல் ஒன்று ஒன்று அடுக்கப்பட்டிருக்கோம் லட்சக்கணக்கான அதை காட்டுறேன் இப்படி லட்சக்கணக்கான இப்படி அடுக்கப்பட்டிருக்க இது இலையிலே தொடங்கி நான் வேர் வரைக்கும் கீற வேறு எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு கிழங்கை எடுத்துக்கொண்டால் அடுத்த குழாய் மூலகம் அடுத்த நெய்ரிக் குழாய் போய்கொண்டிருக்கும் நான் ஆக மேல்பகுதியும் ஆக கீழ்ப்பகுதியும் ஒரு இலையையும் ஒரு சேமிப்பு பாகம் அல்லது ஒரு வேர் வேலை காணப்படுற நெய்ய குழாய் மூலகத்த கருவிக்கிறேன் இடையிலே இப்படி இருக்கும் இப்படி தொடரும் காட்டிக்கிறான் தொடரும் இப்ப என்னக்கும் பக்கத்திலே இப்படி இவருக்கு ஒரு துணைக்களம் இருப்பார் அருவடையது கொண்டிருப்பார் துணைக்கலம் இருக்கும் இப்படி துணைக்களங்களும் இப்படி தொடரும் எத்தனை நெய் குழாய் மூலமும் அப்படி தொடரும் இவருக்கு ஒரு துணைக்கலம் இருக்கும் இவருக்கு துணைக்களம் இருக்கும் எத்தனை நெய்ய குழாய் மூலம் இருக்கு அத்தனைக்கும் அருகிலே பக்கத்துல பக்கத்திலே இருக்கும் சரியா நான் கிருக்கிற படம் தெளிவா விளங்கான்னு பாருங்க விளங்கணும் இப்படி ஆயிரக்கணக்கான காலங்க லட்சக்கணக்கான இப்படி இருக்கோம்ன்றதை டொட்டில குறி காட்டிக்கிறான் சரி இப்போ இது ஒரு இலையென்னு யோசிங்கும் இப்படி கிருணே இது ஒரு இலை இப்படி கிருவோமே நான் இது இலையில காணப்போட உரியம் இப்படிதான் கட் பண்ணி கீறலாம் இது இலை அடுத்து விளங்குதா இது இலை இலையிலே ஒளித்தோப்பு நடைபெறும் ஒளித்தோப்பு நடைபெறும் ஒளித்தோப்பு நடைபெற்றால் அதுல சேதன உணவு தொகுக்கப்படும் இலையிலே சேதன உணவு தொகுக்கப்படும் கழுங்கும் நான் கருக்கிறேன் இந்த இடம் இலையில் காணப்படுற உரியத்தின் நெய்யரை குழாயும் தோழமை கலவம் இப்ப இலையிலே உணவு துவக்கப்படும் சேதனும் துவக்கப்படும் அப்படி சேர்ந்தனும் துவக்கப்படுற இடத்தை பொதுவா சொல்லுவாங்க மூலம்னு சொல்லுவாங்க மூலம் உணவு தயாரிக்கப்படுற இடம் ஆரம்பிக்கிற இடம் மூலம் சோஸ் ரொம்ப படிப்போம் பொதுவா இலையோர் மூலம் அதை உருவாக்குற இடம் அப்ப என்ன நடக்கும் அந்த இலையின் இளையின் நடுவளைய கலங்களில் புடைக்கல புடைக்கெலவளையம் கடற்பஞ்சு புடைக்கல விளையா இலையின் வேலி கற்புடை கடற்பஞ்சு புடை கிழவன் ரெண்டும் ஒளி தோப்பு செய்யக்கூடிய கலம் என்று படித்தோம் அவர்களை தோக்கப்படுற சேதன உணவு இந்த சேதன உணவு இந்த இந்த துணை கலத்துக்கு வரும் வச்சு காட்டுற இது கருவை குறைக்கும் இந்த ப்ளூ கலர் கருவை குறைக்கும் கருணா அப்படி கருணே இது கரு அதை நீங்க வித்தியாசம் யோசிப்பீங்க இது கரு இப்போ சேதன உணவு உணவு தோழமை கலத்து துணைக்கலத்துக்கு வரும் துணைக்கலத்துக்கு வந்தால் நிறைய பிளாஸ்மா படத்துக்குற தேவையில்ல இதோட சு கலைச்சோருக்கு இது கலைச்சோருக்கு நிறைய பிளாஸ்மா டேஸ்மாக இருக்கும் அந்த சேதன உணவு இந்த மூலகத்துக்குள் இப்படி வந்து செலுத்தப்படும் குழாய் மூலகத்துக்குள்ள ஊடாக சக்தியை பயன்படுத்தி செலுத்தப்படும் சக்தியை பயன்படுத்தியும் செலுத்தப்படும் படிப்போம் இவ்வாறு இலையிலே காணப்படுற இருந்து இலையில காணப்படுற நெயிரி குழாய் மூலகத்துக்குள்ள உணவு செலுத்தப்படும் அதுதான் சுமை ஏற்றம்னு சொல்லுவாங்க உரிய சுமை ஏற்றம் அதான் ஏ என்று போட்டுக்கிறேன் உரிய சுமை ஏற்றம்னு சொன்னால் என்ன அந்த மூலத்திலே காணப்படுற உணவு அல்ல தொகுக்கப்பட்ட உணவு தோழமை இந்த துணைக்கலத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த துணைக்களத்திலிருந்து இந்த நெய்யரி குழாய்க்குள்ள செலுத்தப்படுற தான் உரிய சுமை ஏற்றம் அப்படின்னா ஏ என்று போட்டுக்கிற செயற்பாடு உரிய சுமை ஏற்றம் அதன் மூலம் உணவு நெய்கறி குழாய்க்குள் வரும் இங்கே வருவதற்கு சக்தி பயன்படுத்தப்படும் நெய்யரை குழாய்க்குள்ள செலுத்தப்படுவதற்கு சக்தி செலுத்தப்படும் சக்தி பயன்படுத்தப்படும் இதுதான் உரிய சுமை ஏற்றம் இந்த நெய்ரிக் குழாய்க்குள் உணவு வந்தால் நெய்ரிக் குழாய்க்குள் உணவு வந்தால் அதுபடி கீழ்நோக்கி கடத்தப்படுறது சக்தி தேவையில்லை அது இதை சொல்வது குழாய் வீடாக உணவு செலுத்தப்படுற உரிய கொண்டு செல்லல் நெய்ரிக் குழாய் வீடாக உணவு கொண்டு செல்லப்படுற செயற்பாட்டை சொல்லுவோம் உரிய கொண்டு செல்லல் இப்படி கருவோம் அப்படியே தொடர்ந்து வரும் அது பி என்ற செயற்பாடு பி என்பது உரிய கொண்டு செல்லல் பி என்பது உரிய கொண்டு செல்லல் அதற்கு சக்தி தேவல்ல இங்கே அமுக்கம் கூட இருக்கும் இங்கே அமுக்கம் குறை இருக்கும் இங்கே காணப்படுற பாயுட அளவு கூட இருக்கும் இங்கே காணப்படுற பாயுட அளவு குறை இருக்கும் அவ இங்கே அமுக்கம் கூட இருக்கும் இங்கே அமுக்கம் குறை இருக்கும் அவ திரவத்தின் அமுக்கம் இந்த பாயின் அமுக்கம் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி உணவு கடத்தப்படுவதால் அதுக்கு சக்தி இல்லை அமுக்க வேறுபாடு அது ஈஸியா கீழ் நோக்கி தள்ளப்படும் பி என்பது பி என்பது உரிய கொண்டு செல்லல் நெய்யரி குழாயோட கீழ் நோக்கி உணவு கடத்தப்படுறது இப்படி கடத்தப்பட்ட பின்பு இந்த இடத்துல இருப்பது இந்த இடத்துல இருப்பது அதை கிரீன் கலர்ல கருவோம் இது ஒரு சேமிப்பு அங்கம் ஆயிருக்கும் இது ஒரு சேமிப்பு அங்கம் அந்த உணவை வாங்க போன்ற இடம் சேமிப்பு இளையம்

Ah, ano sa mga

குழாய நீர் வருவது போன்று இப்ப இங்க வந்த பின்பு இங்க வந்த பின்பு அந்த உணவு அந்த உணவு இங்க இருந்து இந்த துணைக்களத்துக்கு வரும் இந்த துணைக்களத்திலிருந்து இந்த சேமிப்பிளையத்துக்குள் போகும் இதே சேமிப்புளையம் பொதுவா உணவு கொண்டு செல்லப்படுது சேமிப்புளையத்துக்கு வெங்காயம் அல்லது ஒரு கிழங்கா உருவாற மேர் அந்த வெங்காயமா மாறுற பாகம் அல்லது கிழங்கா மாறுற பாகம் அப்படியான மேற்பதில் கொண்டு செல்லப்படும் அந்த பாகத்தை சொல்வது இப்ப உணவை இங்க இருந்து வாங்கி இந்த நெய்ய குழாய்க்குள்ள இருந்து வாங்கி தோழமைக்கலாம் இதற்குள் கொடுக்கும் அந்த கொடுக்கப்படுற இடையத்தை சொல்வது தாலி என்று சொல்லுவோம் தாலி தாலி என்ன என்ன ஒரு பாத்திரம் போன்னு தொழில் போடுறது இந்த பாருங்கிற உணவை வாங்கி பருமல அதிகரித்து கொண்டு போகும் அதை தாலி சிங் என்று சொல்லுவோம் சிங் தாலி என்று சொல்லுவோம் இப்போ இது சேமிப்புளையம் தாலி பாருங்க நம்ம சொன்னோம் நம்ம சொன்ன ஒரு சின்னொரு கதை உலகம் படிக்கலாம் துணைக்கலங்கள்ல சிலது இடமாற்றும் கலமாக தொழில் சொன்னோம் துணைக்கலம் இதுவும் ஒரு துணைக்கலம் தான் இதுவும் ஒரு துணைக்கலம் தான் இது தொடர்ந்து அடுக்கப்படுபடும் துணைக்கலம் தான் இல்லைன்னா துணைக்கலம் தான் ஆனா துணைக்கலங்களை சிலதுதான் இடமாற்ற கிழமா தொழிற்படம் ஏனைய இடமாற்ற கிழமை தொழிற்படமாட்டாங்க அப்ப இதுல பாருங்க இந்த ஏ என்று போட்ட இடத்துல நடப்பது இடமா இடமாற்றும் கலம் இது உரிய சுமை ஏற்றம் இது உரிய கொண்டு செல்லல் இதுலயும் இதுல நடக்கிற செயற்பாடு சி இது உரிய சுமை ஈராக்கம் இதுக்குள்ள இப்படி போறது உரிய சுமை ஈராக்கம் நெய்ய குழாயிலிருந்து துணைக்களத்துக்குள்ள வந்து இருந்து இந்த தாலிக்குழு செலுத்தப்படுறது உரிய சுமை இறக்கம் அப்ப இந்த உரிய சுமை இரக்கத்திலையும் இந்த சுமை ஏற்றத்திலையும் பங்கேற்கிற துணைக்கலம் மட்டும்தான் இடமாற்றும் கலம் இங்க இருந்து வாங்கி இதற்குள்ள மாற்றுவது இங்க இருந்து வாங்கி இவருக்குள்ளிட மாற்றுவது மற்ற துணைக்கலம் எல்லாம் சாதாரண துணைக்கலமாவே தொடர்ந்து இருக்கும் இவருக்கு சக்தியை கொடுப்பதற்கு அப்படி உதய்மொழியே இடமாற்றும் கலமா தொழில்பட மாட்டாது தெரிஞ்சிருக்கணும் அடுத்த எழுதி கொடுவோம் இலைகளில் உள்ள சில துணைக்கலங்கள் இலைகளில் உள்ள சில துணைக்கலங்கள் இலைகள் உள்ள சில துணைக்கலங்கள் உரிய சுமை ஏற்றத்திற்கு உதவுவதுடன் உரிய சுமை ஏற்றத்திற்கு உதவுவதுடன் உரிய சுமை ஏற்றத்திற்கு உதவுவதுடன் அடுத்த கோடு உதவுதுடன் அடுத்த கோடு ஏனைய சில அங்கங்களில் உள்ள நான் சொன்னேன் பங்காயம் கிழங்கு வேரமர கிழங்கு அப்படியான பாகம் ஏனைய சில அங்கங்களில் உள்ள துணைக்கலங்கள் ஏனே சில அங்கங்கள் உள்ள துணைக்கலங்கள் துணைக்கலங்கள் உரிய சுமை இரக்கத்திற்கு உதவும் உரிய சுமை இரக்கத்திற்கு உதவும் இலைகளில் உள்ள சில துணைக்கலங்கள் உரிய சுமை ஏற்றத்திற்கு உதவுவதுடன் ஏனைய சில அங்கங்களில் உள்ள துணைக்கலங்கள் உரிய சுமை இரக்கத்திற்கு உதவும் ஹைலைட் பண்ணுவோம் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை இரக்கம் கோட்டை விட்டு. என்ன சொல்ல போறோம் அந்த உரிய சுமை ஏற்றத்திலையும் உரிய சுமை இறக்கத்திலையும் பங்கெடுக்கின்ற துணைக்கலத்துக்கு என்ன பெயர் திசோட பெயர் இடமாற்றுங்கலம் இங்கால இருந்து இங்கால இடமாற்றுவது இங்கால இருந்து இங்கால இடமாற்றுவது அல்லது மூலத்திலிருந்து நெய்யரை குழாய்க்குள் இடமாற்றுவது நெய்யரை குழாய்க்குள் இருந்து தாளிக்குள் இடமாற்றுவது எந்த சொல்லையும் பயன்படுத்தலாம் ஆகவே உரிய சுமை ஏற்றத்திலும் உரிய சுமை ஏற்றத்திலும் உரிய சுமை இறக்கத்திலும் உயுமை ஏற்றத்திலும் கும உரிய சுமை இறக்கத்திலும் பங்கேற்கின்ற துணைக்கலங்கள் பங்கேற்கின்ற துணைக்கலங்கள் உரிய சுமை ஏற்றத்திலும் உரிய சுமை பங்கேற்கின்ற துணைக்கலங்கள் இடம் மாற்றும் கலங்கள் ും കലങ്ങൾ ഇടം മാറ്റും സേത്രം ഇടംമാറ്റും കലങ്ങൾ ഇടം മാറ്റുംടമാറ്റും കലസൈസ് ഇടംമാറ്റും കലങ്ങൾ ഇടം ഇടും പോലാം ഇടം മാറ്റും കലങ്ങൾ നീങ്ങ മാറ്റം മാറ്റും കലങ്ങൾ என அழைக்கப்படும் இடம் கலங்கள் என அழைக்கப்படும் பண்ணுவோம் இடம் மாற்றும் கலங் ஸ்ட்ரோக் அடுத்த கோடு அடுத்த கோடு ஸ்ட்ரோக் பட அடுத்த கொடு எல்லா துணைக்கலங்களும் எல்லா துணைக்கலங்களும் உரிய சுமை ஏற்றம் எல்லா துணைக்களங்களும் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை இரக்கம் ஆகியவற்றில் பங்கேற்பதில்லை எல்லா துணைக்களங்களும் உரிய சுமை ஏற்றம் உரிய சுமை இரக்கம் ஆகியவற்றில் பங்கேற்பதில்லை உதவுவதில்லை உதவுவதில்லை பங்கேற்பதில்லை ஷோக் உதவுவதில்லை ரைட் இப்போ இந்த படத்தை நோட்ல வைங்க இந்த படம் பிறகும் ஒரு தரம் உரிய கொண்டு பற்றி படிக்கும் போது வரும் இந்த கலம் யார் இந்த கலம் இடம் மாற்றும் கலமாக தொழிற்படும் படும் துணைக்களம் இடம் மாற்றம் கலமாக தொழிற்படம் துணைக்கலம் இதுல மூலத்திலே அது இது கலமாக களமாக தொழிற்படம் இதுவெல்லாம் இதுலருந்து இது வரைக்கும் உணவிக்கிற தவிர மற்றதெல்லாம் இது கிளிக்கிற அனைத்தும் சாதாரண துணைக்கல வணக்கம் இருப்பது முக்கியமான படம் பிறகு படிக்க போற விஷயத்துக்கு தெளிவான படமா ரெட் கலர்ல இருக்கிறது குழாய் மூலகம் என்ன குறிக்க தேவையில்லையே நெய்யரை குழாய் மூலகம் எந்த ஒரு புத்தகத்திலையும் புக்கிலையும் அல்லது நீங்க கூகுள் போய் பார்த்தாலும் இப்படி ஒரு தெளிவான படம் இருக்க மாட்டாது அவர் கஸ்டமர் தான் ஒரு படத்தை கிரி வச்சிருப்பார் அதுதான் இலவு படுத்தி கீறி இருக்கிறேன் பெரிய படமாக்குறோணம் நோட்ல இருக்கிறோணம் தெளிவான படமாக்குறோனோம் ஆனா பிறகு படிக்கும் போதும் தேவைப்படும் அப்ப இன்னொரு படம் கீறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூணு சொல் சொல்லிருக்கிறான் உரிய சுமை ஏற்றம் உரிய கொண்டு உரிய சுமை இறக்கம் உரிய கொண்டு செல்லல் ஒரு உணவு உற்பத்தி செய்யப்படுற மூலம் அவை மூலத்திலிருந்து குழாய்க்குள்ள உணவை வாங்கி கடத்துகின்ற அந்த துணைக்கலாம் இடமாற்றம் கலம் இந்த செயற்பாடுதான் உரிய சுமை ஏற்றம் இருந்து இங்கே அனுப்புறது அது உரிய கொண்டு செல்லல் மூலம் அமுக வித்தியாசத்தின் அடிப்படையில் அமுக படித்திறன் அடிப்படையில் இங்க அமுக்கம் கூட இருக்கு இங்க அமுக்கம் குறை இருக்கு அமுக படித்திறன் படி உணவு அப்படி கீழ் நோக்கி நெய்யரி குழாய் விட கொண்டு செல்லப்படுறது கீழ் நோக்கி செல்லக்கூடா அப்படி உணவு கொண்டு அமுக்கம் கூடிய குறைந்த கொண்டு செல்லப்படுறது உரிய கொண்டு செல்லல் அதான் பி என்று போட்டுக்கிறேன் பிறகு இங்கே இருந்து நெய்யறி குழாய்க்குள் வந்து துணைக்கிழமை அதை வாங்கி இந்த உணவை சேமிக்கின்ற இடத்துக்குள் கடத்தும் அதை தாலி என்று சொன்னோம் இந்த தாலி என்று சொல் மூலம் என்று சொல்லலாம் இப்போ பயன்படுத்த மாட்டோம் பிறகு படிக்கும் தான் வரும் அப்படி தாலியை நோக்கி சேமிப்பு நோக்கி நெய்யரி குழாய்க்குள் வந்து உணவை வாங்கி கடத்துறது அந்த துணைக்கலம் விடமாட்டங்கள தொழில் படம் இந்த செயற்பாட சொல்வது இறக்கம் சுமை இறக்கம்னு சொல்லுவோம் நெய்யக்குழாய் இருக்க பெருமளவு உணவை இங்கிற இறக்கி வைப்பது கொடுப்பது சுமை இறக்கம் அன்லோடிங் சொல்லுவோம் முடியும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டா தலை சுத்துறது காய்ச்சல் மரம் யோசிக்க தேவையில்லை இன்ஜெக்ஷன் போட்டாக்கள் ரெண்டு பரசிட்டமோலை போடுங்க அப்படி தலையிடி அல்லது ஃபீவர் மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு கைகள் நோர மாதிரி இருந்தால் ரெண்டு மூலம் மட்டும் போடுங்க எதுவும் போடக்கூடாது அப்புறம் எந்த ஒரு டேப்லெட்டும் போடக்கூடாது பெயினுக்கு போட அது நாளைக்கு காலையில் சரியாக போயிடும் அல்லது ஈவினிங்கே சரியாக போயிடும் இதெல்லாம் யோசிச்சுட்டு கிளாஸை கட் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாது உஷாராக இருக்கணும் சரியா இப்போ கொஞ்சம் பேர் கிளாஸுக்கு வரையில்லை ஏன்னோ தெரியலை இன்ஜெக்ஷன் போட்ட பயத்துலையோ இல்லை இன்ஜெக்ஷன் போட்ட போட போற பயத்துல தெரியலை உங்களை நீங்களே பயமுறுத்த அடிக்கொள்ள கூட நானும் தவறுதல் அப்படித்தான் சரியா வலது கையில இன்ஜெக்ஷன் போடாம இடது கையில போட்டேன் என்ன இடது கையில இடது கையை காட்டுக்குன்னு சொன்னாங்க நான் இடது கையில இழுத்த மறந்து போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நீங்க சரியா யோசிச்சு நடப்பீங்க படத்தை சரியா கீறி கொள்ளுங்க பிள்ளை இதை விட சிறிய படமாக்குறதுனால விளங்க மாட்டாது பெரிய படமாக்குறதுக்கு இடம் போதாது இடமாற்றும் கலமாக தொழிற்படும் துணைக்கலம் இடம் மாற்றும் கலமாக தொழிற்படும் துணைக்கலம் சென்று இடையிலே மூணு நிலத்துக்கு மிக துணைக்கலங்கள் சாதாரண துணைக்கலம் இப்ப சேத உருவாக்குகிற அந்த கலங்கள் மூலம் சொல்லப்படும் உணவை வாங்குகின்ற கலங்கள் தாலி என்று சொல்லப்படும் அது பொதுவாக சேமிப்புள்ளையங்களா இருக்கு தாலிக்குள்ள உணவு செலுத்தப்படுறது நெய்யுழ்க்குல இருந்து உணவு செலுத்த துணைக்கலை வாங்கி செலுத்துறது சுமை அதான் சி அதுபோன்றோ உணவை வாங்கி நெய்கறி குழாய்க்குள்ள செலுத்துறது உரிய சுமை ஏற்றம் அதான் பி அப்ப உணவை வாங்கி உணவை நோக்கி கடத்துற ஏற்பாடு பி உரிய கொண்டு செல்லல் உரிய கொண்டு செல்லல் அழைத்தோம் இந்த படத்தை இப்படி போட்டு கேள்வி கேட்பார் இப்படி புக்ல இருக்கிற படத்தை தூக்கி போட்டு புரிக்க சொல்லி சுமை ஏற்றமன்ன சுமை இறக்கமன்னா கேள்வி கேட்பார் அப்புறம் படிக்கணும்னு சொல்லிக்கிறோம் சரிப்பிள்ளைகள் படத்தை கீறி எடுத்துட்டு நீங்கள் போகலாம் படத்தை கீறி எடுத்துட்டு இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மாதிரி நீங்கள் போனாலும் சரி ரைட் நைட் கிளாஸ் எயிட் டு நைன் தேர்ட்டி ஓ எயிட் தேர்ட்டி நினைக்கிறேன் எதோ சொல் டைம் மறந்துட்டேன் யூனிட் த்ரீ படிப்போம் முடிச்சுட்டு போ